Ma'am, good morning, my dear student and others. Today I am taking class about the ledger. Ledger எப்படி போட போறோம் அப்படின்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ கோல்டன் ரூல்ஸ் பத்தி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோல அந்த கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஜேர்னல் எப்படி போடுறது அப்படிங்கறத செகண்ட் வீடியோல பண்ணியிருக்கேன். இது என்னோட தேர்ட் வீடியோ. இதுல லெட்ஜர் எப்படி போடுறது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி லெட்ஜரோட பேசிக் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நாம இங்க கத்துக்க போறோம். ஒரு ஃபியூ லைன்ஸ் தான். ஸோ இந்த ஜேர்னல் ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் டீல் வித் செப்பரேட்லி. இந்த ஒவ்வொரு ஜேர்னலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஜர்ல ஒரு ஒரு டிரான்சாக்ஷனையும் லெட்ஜர்ல தனித்தனியா போடுவாங்க. கேஷ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், பர்ச்சேஸ்க்கு தனி அக்கௌண்ட் போடுவோம், கோபிக்கு தனி அக்கௌண்ட் போடுவோம், ராபர்ட்டுக்கு தனி அக்கௌண்ட், இப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே தனி அக்கௌண்ட் போடுவோம். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஜேர்னல் ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் டீல் வித் செப்பரேட்லி, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள் டு நவ் அட் அ கிளான்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கேஷ் இங்க இருக்குன்னா இந்த ஓவராலா என்னோட கம்பெனியோட ஓவராலா அந்த மந்தோட எவ்வளவு கேஷ் வந்திருக்கு அப்படின்னு இதை வச்சு பார்க்க முடியாது ஒரே கிளான்ஸ்ல ஒரே டைம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான லெட்ஜர் போட்டோம்னா இதுல ஓவரால ஒரே கிளான்ஸ்ல நம்ம அந்த அமௌண்ட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் த நெட் ரிசல்ட் ஆஃப் த மெனி டிரான்சாக்ஷன். ஸோ நெட் ரிசல்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா மெனி டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு நெட் ரிசல்ட்டை ஈஸியா காமிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் நீடு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் புக் ஆஃப் அக்கவுண்ட் ஆஸ் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் டிரான் ஃப்ரம் இட் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் அக்கவுண்ட். என்னன்னா இந்த லெட்ஜரை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரையல் பேலன்ஸ் பண்ண போறோம். தென் நெக்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் வச்சுதான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையுமே கொண்டு போய் ஒரு ஒரு லெட்ஜர் அக்கௌண்டா ஆரம்பிக்கிறது தான் ஒரு ஒரு நெட் ரிசல்ட் கம்பெனிக்கான. ஓவராலா நம்மளுக்கு அந்த இயருக்கான நெட் ரிசல்ட்டை காமிக்கிறதுக்கு தான் இந்த லெட்ஜர். ஸோ இதை வச்சு தான் நம்மளால ட்ரையல் பேலன்ஸ்லாம் போட முடியும். ஸோ எப்படி வந்து நாம பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளா ஒரு கம்பெனி ஃப்ரம் ஏன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்றவரோட கம்பெனியோட க்வெஸ்சன் எடுத்திருக்கோம். அந்த க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜேர்னல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கோல்டன் ரூல்ல சொல்லியிருக்கேன். ஸோ எப்படின்னா, இப்போதைக்கு நான் சும்மா ஒரு ஃபியூ லைன் சொல்றேன். 2020 March 1 பாட் பூட்ஸ் ஃபார் கேஷ் 25,000 அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இங்க என்னென்ன இருக்கு, பாட்னா பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, கேஷ் அக்கௌண்ட் இருக்கு, ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட் தான். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்ச்சேஸ் பண்றதுனால ஏன்ற ஒரு கம்பெனிக்குள்ள நம்மளுக்கு பர்ச்சேஸ் வருது, அவரை விட்டு வெளியே கேஷ் போகுது. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன் டெபிட்னு சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், பர்ச்சேஸ் உள்ள வருது இல்லையா. ஸோ அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அந்த கம்பெனியை விட்டு கேஷ் போகுது. ஏன்னா காசு கொடுத்துதான் வாங்குறாங்க, அதனால அந்த கேஷ் வந்து வெளியே போயிடுறது. அதனாலதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு 25,000 சொல்லியிருக்கோம். அடுத்தது சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லும் போது கேஷ் அக்கௌண்ட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது பாட் குட்ஸ் ஃபார் கிரெடிட் ஃப்ரம் கோபி, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா டு கோபி அக்கௌண்ட். அடுத்தது சோல்டு குட்ஸ் டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு ராபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடனுக்கு வாங்கியிருக்கிறோம், கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சாரி சேல்ஸ் சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு ராபர்ட். ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ராபர்ட் அக்கௌண்ட் டு சேல்ஸ். அடுத்தது ரிசீவ்டு ஃப்ரம் ராபர்ட், ஸோ ராபர்ட் கிட்ட இருந்து மணியை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட்டா டு ராபர்ட் அக்கௌண்ட். அடுத்தது பெய்டு டு கோபி, அதனால கோபி அக்கௌண்ட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், பாட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ்னு சொல்லியிருக்கோம், ஃபர்னிச்சர் டு கேஷ்னு நாம சொல்றோம். சரி, இப்படி நாம டிரான்சாக்ஷனை ஜேர்னல் என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த இதை எடுத்துட்டு போய் எப்படி லெட்ஜர்ல போஸ்டிங் கொடுக்கணும், இந்த மாதிரி ஈச் எவ்ரி ஒன் டிரான்சாக்ஷனை எப்படி லெட்ஜர் போடணும் அப்படின்னாக்கா, நாம என்ன பண்ணணும், இங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா ஒரு ஒரு டிரான்சாக்ஷனை எடுத்துக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்ப இங்க நிறைய மெனி ஆஃப் த இது பாத்தீங்கன்னா டேஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டேஸ். ஸோ இந்த டேட்ல எல்லா டேட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதனால நம்ம முதல்ல கேஷை எடுத்துக்கிறோம். கேஷை எடுத்துக்கும் போது உங்களோட அக்கௌண்டன்சி நோட்ல லெப்ட் ஹேண்ட் சைட் டெபிட்னு சொல்லுவாங்க, ரைட் ஹேண்ட் சைட் கிரெடிட் சைட் சொல்லுவாங்க. இந்த சைடு அந்த சைடு அப்படிலாம் சொல்லக்கூடாது. லெப்ட் ஹேண்ட் சைடு டெபிட் சைடு ஆர் கிரெடிட் சைடு தான் நாம மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது என்ன எப்படி ஓபன் பண்ணணும், கேஷுக்கு கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத மேல ஹெட்டிங்கா போட்டுக்கணும். அது கீழே டெபிட் கிரெடிட் அப்படின்னு லெப்ட் ஹேண்ட் சைடு டெபிட்டும் கிரெடிட் ஹேண்ட் சைடு
credit side la right hand side la credit o potukkanum so inda edathula vandha date particular jf amount date particular jf amount ngala nama mention pannanum inga pathinga journal la pathinga lf nu potirpom lf na ledger folio inda ledger endha page la potirpom andha page number engiyum inge idu vandha journal inge jf nu potirpom ledger account la idu endha page la potirpom adha kondu vandha andha page number inge porradhu dhaan journal folio folio otherwise called journal folio otherwise called page number ledger folio otherwise called page number தான் நாம மென்ஷன் பண்றோம் சோ ஸ்டடிக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல பட் கம்பெனிஸ்ல அப்படினு போகும்போது நாம ஜர்னல் எழுதும்போது இதோட பேஜ் நம்பர் NFO இதோட பேஜ் நம்பர் லெட்ஜர்ல கொண்டு போய் JFO மென்ஷன் பண்ணனும் சோ அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி டெபிட் சைடு எப்பவுமே 2ங்கறத தான் மென்ஷன் ஆகும் கிரெடிட் சைடு பையிங்கறத தான் மென்ஷன் ஆகும் இத நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2 இடத்துல பையோ பை இடத்துல 2ம் போடுறீங்க அந்த மாதிரி செய்ய கூடாது டெபிட் சைடுனா 2 தான் வரணும் கிரெடிட் சைடுனா பை தான் வரணும் இது as per அக்கவுண்டிங் ரூல் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது கேள்வி இது அக்கவுண்டிங் ரூல் தென் என்ன அடுத்தது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சேஸ் அக்கவுண்ட் எல்லாம் 2 கேஷ் அக்கவுண்ட் 25000 இருக்கு இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கேஷ் அக்கவுண்ட் போடுறதுனால கேஷ் எங்க இருக்குன்னு பார்க்கணும் கிரெடிட் சைடு இருக்கு இல்லையா சோ அதனால நம்ம கிரெடிட் சைடு வந்துடணும் கிரெடிட் சைடு வந்துட்டு கேஷ்ன்ற இடத்துல நாம கேஷ் அக்கவுண்ட்ல கேஷ் னு மென்ஷன் பண்ண கூடாது கேஷ்க்கு மேல என்ன டிரான்சாக்ஷன் இருக்கு பர்சேஸ் இருக்கு இல்லையா அதனால பர்சேஸ் அக்கவுண்ட் அப்படிங்கறத போட்டுட்டு அங்க இருக்க 25000 இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அடுத்தது செகண்ட் அன்னைக்கு கேஷ் இருக்கு கேஷ் அக்கவுண்ட் டா டு சேல்ஸ் அக்கவுண்ட் இருக்கு கேஷ் எங்க இருக்கு டெபிட் சைடு இருக்கு சோ டெபிட் சைடு வந்துருங்க வந்துட்டு கேஷ் டெபிட் சைடு இருக்கிறதுனால நாம என்ன எழுத கூடாதுனா அங்கேயும் கேஷ் எழுத கூடாது கேஷ் கீழே என்ன இருக்கு டு சேல்ஸ் இருக்கு அந்த மார்ச் 2 மார்ச் 2ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கேஷ் அக்கவுண்ட் டா டு சேல்ஸ் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா அதனால கேஷ் அக்கவுண்ட் டெபிட்ல இருந்தா டெபிட்ல வந்துருங்க டெபிட்ல வந்துட்டு 2 சேல்ஸ் னு போட்டுட்டு 50000 போடுங்க அடுத்து அப்படினு பாக்கும்போது இங்க வந்து பர்சேஸ் டு அக்கவுண்ட் டா டு கோபி இருக்கு இங்க எல்லாம் கேஷ் இல்ல அதோட 7th டேட்ல 7th டேல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 7th டேட் ஆஃப் 7 வந்து கேஷ் அக்கவுண்ட் டா டு ராபர்ட் அக்கவுண்ட் னு இருக்கு சோ இந்த கேஷ் அக்கவுண்ட் டா வந்து இங்கயும் டெபிட் சைடு இருக்கதனால கீழே என்ன இருக்கு 2 ராபர்ட் னு இருக்கா சோ 7thல 2 ராபர்ட் அக்கவுண்ட் னு போட்டுட்டு இந்த 6000 நாம எழுதிரணும் சோ அடுத்தது வேற எங்க கேஷ் இருக்கு அடுத்தது 9th லே பாத்தீங்கன்னா கோபி அக்கவுண்ட்டா 2 கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட்ல வந்து இருக்கு அடுத்த டிரான்சாக்ஷன்ல சோ நேரா கிரெடிட்டுக்கு போயிட்டு பை கோபி அக்கவுண்ட் அதுக்கு மேல என்ன இருக்கு கோபி தானே இருக்கு கேஷ்க்கு மேல 9th என்ட்ரியில கேஷ்க்கு மேல கோபி இருக்கு சோ கோபி அக்கவுண்ட் பை கோபி அக்கவுண்ட்னு போட்டுட்டு இந்த ஏ பார் சி போடுறோம்ல அக்கவுண்ட் இந்த அக்கவுண்ட்ங்கிறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் சோ பை கோபி அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5000 போட்டுருங்க அடுத்தது ஃபர்னிச்சர் டு கேஷ் அக்கவுண்ட் இருக்கு அங்கேயும் கிரெடிட்ல இருக்கு நேரா அங்க கிரெடிட் சைடு போயிடுங்க டேட் பாத்தீங்கன்னா 2020 போட்டுட்டு பை ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்னு போட்டுட்டு இந்த 7000 இங்க எழுதிடுங்க சோ எனஃப் முடிஞ்சிருச்சு இது இந்த லெட்ஜரை எப்படி இப்போ லெட்ஜர் கேஷ் அக்கவுண்ட் அப்படிங்கிற லெட்ஜரை நாம பினிஷ் பண்ணிட்டோம் இதை எப்படி பேலன்ஸ் பண்றது இந்த அக்கவுண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கணும் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த பக்கம் டெபிட் சைடு அதிகமா இருக்கா கிரெடிட் சைடு அதிகமா இருக்கா டோட்டல் பார்க்கும்போது டெபிட் சைடுல தான் 56 இருக்கு பிகாஸ் இங்க 25, 5, 7 இந்த மூணு டிரான்சாக்ஷன் தான் இங்க இருக்கு சோ 37000 வரும் இந்த 56ல இருந்து இந்த 37 மைனஸ் பண்ணீங்கன்னா 19 வரும் சோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர் அதை என்ன பண்ணணும் அந்த மந்த் எண்டோட டேட் என்ன 31 அந்த 31 மார்ச் 31 தான் மந்த் எண்டு சோ அந்த 31 நாமளா தான் போடணும் மந்த் எண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் 31 தான் அப்படின்னு சொல்லிட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் அந்த க்ளோசிங் எப்பவுமே கேரி டவுன் சொல்லணும் ஓபனிங் எப்பவுமே ப்ராட் டவுன் சொல்லணும் பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு இந்த 56ல இருந்து இந்த 37 மைனஸ் பண்ணா 19000 வரும் இந்த 19000 இங்க கிரெடிட்ல கிடைச்சா அதோட பேலன்ஸ் டெபிட்டுக்கும் இந்த கேரி டவுன் ப்ராட் டவுன் வந்து டெபிட்டுக்கும் இங்க கேரி டவுன் கிடைச்சா கிரெடிட்ல ப்ராட் டவுன் பண்ணோம் கிரெடிட்ல கேரி டவுன் கிடைச்சா டெபிட்ல ப்ராட் டவுன் பண்ணுங்க டெபிட்ல கேரி டவுன் கிடைச்சா கிரெடிட்ல ப்ராட் டவுன் பண்ணுங்க சோ க்ளோசிங் ஏ கொடுத்தாச்சு அடுத்தது April 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 19000 இந்த 19000 கொண்டு வந்து எழுதணும் நெக்ஸ்ட் நம்ம போட போறது பர்சேஸ் அக்கவுண்ட் தென் பர்சேஸ் அக்கவுண்ட் இந்த லெட்ஜர் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இந்த ஜோனல் என்ட்ரில பர்சேஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்
So, in the first year, third year, clear cash mudichu nama ledger. After that, purchase account it. Purchase enga irukku nammalku? So, debit la irukku. So, debit la irukku appdin sonna debit side vandrunga. Enga irukku paarta debit la irukka credit la irukka. So, debit la irukku debit side vandrunga. Vandite March 1, idhe maari 2020 March 1. Purchase la purchase nu podakudadu. Adanalae to cash அப்படினு போட்டு இந்த 25000 நம்ம இங்க போஸ்டிங் கொடுக்கிறோம். அடுத்து இங்க பர்சேஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டேட் ஆஃப் செகண்ட்ல இல்ல டேட் ஆஃப் 3rd 3rd அன்னைக்கு நமக்கு பர்சேஸ் வந்திருக்கு. அந்த பர்சேஸ் டு கோபி அக்கவுண்ட் அப்படினு வந்திருக்கு. பர்சேஸ் அக்கவுண்ட் டு கோபி அக்கவுண்ட் 19000 வந்திருக்கு. இந்த பர்சேஸ் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு. சோ அதே மாதிரி டெபிட்ல வரும். 3rd அன்னைக்கு போட்டுறோம். 3rd அன்னைக்கு போடும்போது டு கோபி அக்கவுண்ட் பிகாஸ் பர்சேஸ் அக்கவுண்ட் டெபிட். சோ டெபிட்ல பர்சேஸ் அக்கவுண்ட் போடக்கூடாது. கீழே என்ன இருக்கு? டூ கோபின்னு இருக்கு. அந்த டூ கோபி அப்படியே எடுத்து எழுதுங்க. டூ கோபி அக்கவுண்ட் இந்த 19000 அப்படியே எழுதுங்க. சோ வேற எங்கேயாவது பர்சேஸ் இருக்கா? இல்ல. ராபர்ட் டூ சேல்ஸ் then cash to Robert, Kobe to cash, furniture to cash. So, where I am, there is a purchase. Agla. So, all of them finished. Purchase account is not available in the posting. So, that's why we purchase account. What are we doing? We close the account. In the credit side, we have a transaction. We have debit side, we have a transaction. But, if you add 44,000, you have to pay for 44,000 credit side. Poyit, the total. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மார்ச் 31 அந்த மந்த் ஆஃப் எண்ட் ஆஃப் த டேட் மார்ச் 31 போடுறோம். மார்ச் 31 போட்டுட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் எப்பவுமே க்ளோசிங் கேரி டவுன் சொல்லிருக்கேன். இந்த 44,000 நீங்க கொண்டு வாங்க. அடுத்தது ஏப்ரல் 1 அடுத்த மாசத்துக்கு பிராட் டவுன் பண்ணிடுங்க. இதே 44,000 இங்க கொண்டு வந்து டூ பேலன்ஸ் பிராட் டவுன் அப்படின்னு போட்டு 44,000 போட்டுருங்க. சோ அடுத்தது நாம போறது சேல்ஸ் அக்கவுண்ட். தி நெக்ஸ்ட் சேல்ஸ் அக்கவுண்ட். இப்போ இந்த ஜர்னல் என்ட்ரிஸ்ல டிரான்சாக்ஷன்ல சேல்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். எப்படி அதே மாதிரி இங்க எழுதின மாதிரியே டெபிட் போட்டுக்கோங்க, கிரெடிட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெபிட், ரைட் ஹேண்ட் சைட் கிரெடிட். சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் போட போறோமோ, கேஷ் அக்கௌண்ட் போட்டோம்னா கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் போடணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அடுத்தது சேல்ஸ் போடுறோம்னா சேல்ஸ் அக்கௌண்ட். இப்ப சேல்ஸ் பத்தி போட போறோம், அதனால சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுறோம். இங்கேயும் டேட்டு பர்டிகுலர் JF அமௌண்ட், டேட்டு பர்டிகுலர் JF அமௌண்ட் இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸ் ஆகல, செகண்ட் டேட்ல தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் வந்துருக்கு. சேல்ஸ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. சோ நேரா கிரெடிட் சைடுக்கு போயிடுங்க. அப்ப நேரா கிரெடிட் சைடுக்கு போறீங்க அப்படின்னாக்கா டூ சேல்ஸ் இருக்கு இல்லையா? சேல்ஸ்க்கு சேல்ஸ் எழுதக்கூடாது. மேல என்ன இருக்கு? கேஷ். அந்த பை கேஷ் அக்கௌண்ட் அப்படியே எழுதி அப்படியே 50,000 எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது வேற எங்க சேல்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதோ ராபர்ட் அக்கௌண்ட் டூ சேல்ஸ், இங்கேயும் கிரெடிட் சைட்ல தான் இருக்கு. சோ நேரா வாங்க. ஆனா சேல்ஸ்க்கு மேல என்ன இருக்கு? ராபர்ட் அக்கௌண்ட் இருக்கு. அந்த ராபர்ட் அக்கௌண்ட் பை ராபர்ட் அக்கௌண்ட் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் அன்னைக்கு பை ராபர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த 8,000 இருக்கு, அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 58,000 வரும். இங்க வந்து நம்மளுக்கு டெபிட் சைட்ல ஒரு டிரான்சாக்ஷனும் இல்ல, எதையும் இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணல, கிரெடிட் சைட்ல மட்டும் தான் நாம டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். சோ இந்த 58,000 டெபிட் சைடுக்கு அப்படியே இங்க இருந்து இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து ரெண்டு டோட்டலும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். பாத்தீங்கன்னா இங்க டெபிட் சைட் எப்படி 58,000 வரும், அதுக்கு நேரமா தான் 58. எல்லா லெட்ஜரும் போன லெட்ஜரும் பாருங்க, 44 நேரம் தான் 44 போட்டிருப்போம். சோ போட்டாச்சு. சோ இங்க கேரி டவுன் வருது. லாஸ்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட் கேரி டவுன் வருது, அதனால டெபிட் சைட் ப்ராப்ளம் கொண்டு வந்தோம். இந்த லெட்ஜர் பாத்தீங்கன்னா டெபிட் சைட் கேரி டவுன் வருது, அதனால பிராட் டவுன். ஆனா டெபிட் சைட் வந்தாலும் கிரெடிட் சைட் வந்தாலும் நம்மளுக்கு க்ளோசிங் 31st தான், ஓபனிங் ஏப்ரல் தான். இங்க பாருங்க, இங்க 31 போட்டிருக்கேன், இங்க ஏப்ரல் போட்டிருக்கேன், இங்க 31 போட்டிருக்கேன், இங்க ஏப்ரல் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இங்க கேரி டவுன் வருது டெபிட் சைட், அதனால கிரெடிட் சைட் கொண்டு போயிட்டு இந்த 58,000 கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்றோம். சோ அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு, சேல்ஸ் போட்டாச்சு, கோபி இருக்கு இல்லையா? அடுத்தது நாம கோபி அக்கௌண்ட பாக்குறோம். தென் நெக்ஸ்ட் கோபி அக்கௌண்ட், அதே மாதிரி டெபிட் கிரெடிட் போட்டுக்கோங்க. எல்லா லாஸ்ட் லெட்ஜர்ல என்ன சொல்லணும், டேட்டு பர்டிகுலர் JF அமௌண்ட் அப்படின்னு டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் சேமா எழுதிக்கோங்க. தென் இந்த இடத்துல கோபி அக்கௌண்ட் எங்கெங்க வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கோபி அக்கௌண்ட் இல்ல, செகண்ட் அன்னைக்கு கோபி அக்கௌண்ட் இல்ல, தேர்ட் அன்னைக்கு பாருங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டூ கோபின்னு வருது இல்லையா? சோ டூ கோபின்னா கோபி எங்க இருக்காரு? கிரெடிட். அப்ப நேரம் கிரெடிட் சைட் போயிருங்க. ஆனா கிரெடிட் சைடுக்கு மேல என்ன இருக்கு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கு. சோ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த 19,000 எடுத்து இங்க போட்டிருக்கேன்.
அடுத்தது ராபர்ட் தான் வராரு. செவன்த் அன்னைக்கு ராபர்ட், நைன்த் அன்னைக்கு பாருங்க கோபி அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். கோபி எங்க இருக்கு? கோபி அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடு இருக்கு. சோ டெபிட் சைடு வந்துட்டு கோபிக்கு கோபின்னு எழுதக்கூடாது, கோபி அக்கௌண்ட் டெபிட் சைடு இருக்கிறதுனால கோபி டெபிட் சைடு வந்துட்டு டு கேஷ் அப்படிங்கறத மார்ச் 9. சோ மார்ச் 9ல டு கேஷ் அப்படிங்கிற இந்த 5000 போட்டுருங்க. தென் அவ்வளவுதான், பினிஷ்டு. வேற எங்கேயும் கோபி அக்கௌண்ட் இல்லை. ஸோ இந்த அக்கௌண்டை நாம க்ளோஸ் பண்ண போறோம். நான் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் சொல்லணும் அதே மாதிரி ப்ரொசீஜர்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு பாருங்க. 19,000 கிரெடிட் சைடு தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த கிரெடிட் சைடு டோட்டல் எடுத்து ரெண்டு பக்கமும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் இந்த 19 எது அதிகமா இருக்கும் அந்த அமௌண்ட்டை எடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ போட்டாச்சு. எழுதுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த 19,000 இருந்து இந்த 5,000 மைனஸ் பண்ணுங்க. எதுவும் இங்க அமௌண்டே இல்லைன்னா இந்த 19,000 கேரி டவுன் பண்ணலாம். ஆனா இங்க டெபிட் சைடு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால இந்த 19,000 இந்த 5,000 லெஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது 14,000 டெபிட் சைடு தான் பேலன்சிங் ஃபிகரா கிடைக்கும். ஸோ அந்த மந்த் என்னோட டேட்டு 31, அதனால நாமளே வந்து 31 மார்ச் 31 போட்டுட்டு டூ பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங்ன்றதுனால கேரி டவுன் போடுறேன். ஸோ 19 வந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 14,000 வரும். இந்த 14,000 டெபிட் கார்ட்ஸ் கிடைச்சதுனால கிரெடிட் சைடு வந்து அதோட ஓப்பனிங் வந்து ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லிட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு இந்த 14,000 இங்க கொண்டு போய் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ராபர்ட் அக்கௌண்ட் போட போறோம். நெக்ஸ்ட் ராபர்ட் அக்கௌண்ட், கோபி அக்கௌண்ட் முடிச்சிட்டோம், அடுத்தது ராபர்ட் அக்கௌண்ட். ஸோ இங்க எங்க ராபர்ட் இருக்கு அப்படின்னு இந்த என்ட்ரிஸ்ல பாக்கணும். பார்க்கும்போது ஃபிஃப்த் டே ஆர்டர்ல என்ன வந்திருக்குன்னா ராபர்ட் அக்கௌண்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ராபர்ட் எங்க வந்திருக்கு? டெபிட் சைடு வந்திருக்கு. டெபிட் போயிருங்க. ராபர்ட்ல ராபர்ட் போடக்கூடாது, டூ சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு இந்த 8,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்தது கேஷ் அக்கௌண்ட்டா டூ ராபர்ட் கிரெடிட் சைடு வந்திருக்கு. ஸோ கிரெடிட் சைடு போயிருங்க. ராபர்ட்டுக்கு மேலே இருக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ பை 7th அன்னைக்கு பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6,000 போடுங்க. வேற எங்கேயுமே இங்க ஜர்னல் என்ட்ரிஸ்ல இந்த டிரான்சாக்ஷன்ல நம்மளுக்கு ராபர்ட் வரல. ஸோ இந்த அக்கௌண்ட்டை நாம க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க எந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைடு தான் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதே 8,000 கிரெடிட் சைட்லயும் போய் அந்த டோட்டலை ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 8,000ல இருந்து இங்க ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, இந்த 6,000 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா பேலன்ஸிங்க கிடைக்கக்கூடியது 2,000. அதை பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு 31 மார்ச் 31 போடுறோம். ஸோ எப்பவுமே க்ளோசிங் கேரி டவுன் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு லெட்ஜர்லயும். ஸோ அதை வந்து நாம ப்ராட் டவுன் அடுத்த மாசம் ஓபனிங் கிரெடிட் சைட் கிடைச்சதுனால டெபிட் சைடு ஏப்ரல் 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் இந்த 2,000 இங்க கொண்டு வந்துடும். அடுத்தது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட போறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அடுத்து போக போற லாஸ்ட் அக்கௌண்ட். பிகாஸ் பர்சஸ் போட்டுட்டோம், கேஷ் போட்டுட்டோம், சேல்ஸ் போட்டாச்சு, கோபி போட்டாச்சு, ராபர்ட் போட்டாச்சு, தென் லாஸ்டா இருக்கிறத ஃபர்னிச்சர் மட்டும் போடல. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நாம வந்து லெட்ஜர் ஓபன் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா அதுக்கு ஒரு லெட்ஜர், கேஷ் அக்கௌண்ட்னா அதுக்கு ஒரு லெட்ஜர், அதே மாதிரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு 20th டேட் கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் பர் நான் சொன்ன மாதிரி டெபிட் கிரெடிட்னு போட்டுக்கோங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு போட்டுருங்க. டேட்டு பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட்டு, டேட்டு பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட்னு போட்டுக்கோங்க. ஸோ 2020 மார்ச் 20 என்ன பண்ணிருக்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டா டு கேஷ் அக்கௌண்ட், ஒரே ஒரு என்ட்ரி தான் ஃபர்னிச்சரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் அப்படின்னா அது எங்க இருக்கு, டெபிட் சைடு இருக்கு. ஸோ நேராக டெபிட் சைடுக்கு வந்துருங்க. ஃபர்னிச்சர்ல ஃபர்னிச்சர் எழுதக்கூடாது, அதனால அந்த ஃபர்னிச்சர் கீழே என்ன டிரான்சாக்ஷன் இருக்கு, டூ கேஷ் இருக்கு. அதனால அந்த டூ கேஷ் அப்படிங்கறத அப்படியே எழுதிருங்க. டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இந்த 7,000 ருபீஸ் எடுத்து போய் அங்க எழுதிருங்க. எழுதி முடிச்சோட வேற எந்த டிரான்சாக்ஷனும் ஃபர்னிச்சரை பேஸ் பண்ணி இல்லை. ஸோ இந்த அக்கௌண்ட்டை நாம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது இந்த பக்கம் எந்த கிரெடிட் சைடு எதுவுமே இல்லை, அதனால இந்த 7,000 கொண்டு போயிட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு 7,000 போட்டுட்டு ரெண்டு டோட்டல்லையும் 7,000 போட்டுருந்தோம். கேரி டவுன் க்ளோசிங், க்ளோசிங்ல 7,000 கிடைச்சதுனால நாம மார்ச் 31 சொன்னியா, மார்ச் 31 அப்புறம் என்ன வரும், ஏப்ரல் 1 வரும். ஸோ மார்ச் 31 அப்புறம் ஏப்ரல் 1 வரும்போது இங்க இருக்கிற 7,000 நாம என்ன பண்றோம், இங்க 7,000 நாம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ மார்ச் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் இருக்கு, இந்த கேரி டவுனை ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லிட்டு நாம அடுத்த மாசத்துக்கு 31 மார்ச்சோட முடியுது இல்லையா, அடுத்த மாசம் ஏப்ரல் ஆரம்பிச்சது ஏப்ரல் 1 டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு 7,000 போடுறோம். ஸோ இப்படி தான் நாம லெட்ஜரை ஒரு ஜேர்னலை பேஸ் பண்ணி நாம லெட்ஜர் போஸ்டிங் கொடுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு அடுத்த வீடியோ போட போறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான்
சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண ஒரு ஒரு வீடியோவும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்க்கு அடுத்த வீடியோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட போறேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் கார்பரேட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இப்படி எல்லாமே நான் ஒரு ஒரு வீடியோவா போஸ்டிங் கொடுத்துட்டு வரப்போறேன், போஸ்ட் பண்ண போறேன் என்னோட வீடியோஸ் எல்லாம். ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.